இது புல்லு, இது பூச்செடி, இது மானு, இது காடு. இந்த காடை யார் மறந்திருந்தாலும் அவன் மறந்திருக்க வாய்ப்பே இல்லை. இந்த பில்டிங் அவன் புகழ் பாடம், கல்லுல அவன் பேர் இருக்கு, எத்தனை குச்சி அவனுக்காக நாங்க அடி வாங்கி உடஞ்சிருக்கு. இங்க நிக்கிறது எல்லாம் ஃப்ராடு, இன்க்ளூடிங் மீ. நான் என்ன சொல்லிக்கிட்டேன் ஃப்ராடுக்கு எல்லாம் தலைவன் ரங்கராஜ். கேமரா வச்சிருக்கானே அதுல பேட்டரி இல்லை, டி ஷர்ட் அவனது இல்லை, வாட்ச் அவனது இல்லை, பேண்ட் அவன் சைஸ் தான், ஆனா எப்ப எடுத்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அவன் லீலைகளே லீலைகள் தான். பல தியாகிகளை உருவாக்குறதுக்கு காரணம் நம்ம சுதந்திரம்னா, இன்னமும் பல தியாகிகளை உருவாக்கிட்டு இருக்கான் இவன். இவனால தியாகி பட்டம் கிடைச்சவங்க பல பேர், அவங்க நடத்தாத லீலைகளே கிடையாது. அந்த காடு இது எல்லாத்துக்கும் சாட்சி. உண்மையா சொன்ன பாத்தீங்களா, ரெக்கார்ட் பண்ண வர சொல்ல முடியாது. இந்த நாய்க்கு கூட இருந்திருக்கலாம். நீ பண்றதுனாலதான் ஓம்ஸுக்கு பெட்டு வசிக்கிறேன் தத்துவங்களை கத்துக்கிட்டது நிஜம். இது சீனியர் டாமெண்ட்ரி, அதுக்கு மேல இருக்கிறது பேஸ்கெட் பால் கோர்ட். 80 லட்சம் ரூபாய் செலவு பண்ணது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மூச்சு விடுற சவுண்ட் அப்ப போய் கேட்கும், ஏன்னா முந்தி மாதிரி ஆனால் இப்ப இது ஏற முடியல, ஒரே மூச்சு வாங்குது. இந்த ரெண்டு காரில் ஒரு குவாலிஸ் நாங்க வந்தது, இன்னொன்று நம்ம ஜோஷுவா சார். இதுதான் கிளாஸ்மேட், சி கிளாஸு. இதுக்கு மேலே இருக்குது டாமு, அதுக்கு மேலே இருக்குது ஆடிட்டோரியம். இப்போ இந்த பக்கம் ஒரு பில்டிங் எழுப்பியிருக்காங்க, கீழே கிளாஸஸ், மேலே ரெண்டும் டாமெண்ட்ரி. நாங்கள் கிளாஸுகளில் இருந்த டைமை விட டாமெண்ட்ரி மெஸ்ஸில் இருந்த டைம் தான் அதிகம். நாங்கள் படிக்கிற காலத்தில் இங்கே தான் மாஸ்டருங்களாம் டீ குடிப்பாங்க. இதோ தெரியுதே இந்த படி, இது கிளாஸ் ரூமுக்கு போகிற படி. அங்கே ஒன்று தெரியுது பாருங்க, அது வேற ஒன்றும் இல்லை, ஸ்கூல் பெல்லு. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் நான் படிக்கிற காலத்தில். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட் போர்டு. ஆனால் இந்த ஸ்டேட் போர்டு பக்கத்தில் இருந்துருது பாருங்க, இந்த இடம் தான். இதில் ஒரு சரித்திரமே அடங்கியிருக்கு, அது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. எங்கள் பிரின்சிபல் வீடு மேலே ஒரு சர்ச் மாதிரி தெரிஞ்சு பாருங்க, அதுதான் ஒரு வீடு. சர்ச்சுன்னு சொன்னால் ஞாபகம் வருது, மேலே தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒரு பில்டிங், அதுதான் சர்ச்சு, ஐ மீன் சேப்பல் ரூம். மேலே ஏறி போனோன்னா மெஸ் இருக்குது. நாங்கள் அப்போல்லாம் மேலேயும் கீழே சர்வசாதாரணமாக ஏறுவோம். எப்போ ஸ்கூலை விட்டு வந்து விளையாடாமல் அப்படி ஊழச்சதை போட ஆரம்பித்தேனோ அப்போவே இந்த மூச்சு வாங்கிறது கூடவே ஒட்டிக்கிச்சு, இதனால் எங்கேயுமே போக முடியலை. இப்படியே ஏறி போனோன்னா நெடுதூரம் பயணம் மாதிரி தெரியும், ஆனால் பசங்களோட போகும்பொழுது அப்படிலாம் தெரியாது. அப்போ இந்த ஹாஸ்டல்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்குறது வெள்ளை, அங்கே பக்கம் தெரியுது ஒரு பில்டிங், அது ஒரு ஹாஸ்டல். இதெல்லாம் ப்ளே ஏரியா. இது 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேஸ்கெட் பால் ஸ்டேடியம். இப்படியே போனால் இது டாமுக்கு ஒரு என்ட்ரன்ஸ். இங்கிருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். இது தெரியுது பாருங்க, இதுதான் கிரவுண்ட். நான் படிக்கிற காலத்தில் அங்கே ஒரு கோல் போஸ்ட் இருக்குது, அது வரைக்கும் தான் கிரவுண்டு. அதுக்கப்புறமா இப்போ வாங்கி கட்டியிருக்கிறாங்க. அந்த பக்கம் தெரிகிறது கொடைக்கானலோட இன்னொரு பார்ட். தென்னாலி படம் இங்கே தான் இங்கே எடுத்தாங்க. பேக்ரவுண்டில் இந்த நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள்லாம் தெரியும். அது
ஸோ போகிற ரோடு சூசை பாயிண்ட் போகிற ரோடு அது, அப்படியே பில்லர் ராக் அப்படிலாம் போகல. காலைல இங்கே தான் ஜாகிங் போவோம். நாங்கள் இருக்கும்போதெல்லாம் குப்பைத்தொட்டி இப்படி இருக்காது, பழைய எண்ணெய் கேன் தான் குப்பைத்தொட்டியை யூஸ் பண்ணுவாங்க. நான் துபா தீபாவளிக்கு வெடி வெடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆட்டம்மா முதல்ல போட்டு வெடித்து அடி வாங்கின காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி குப்பைத்தொட்டிலாம் நிற்கிது, குப்பை போடுங்கன்னு சொல்லி, அதுவும் ப்ளீஸ்னார் சொல்லி. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க, இப்படியே ஏறுனா மெஸ்ஸு. கொஞ்சம் மூச்சு தான் வாங்கும், ஆனால் அப்போல்லாம் சல்லு சல்லு ஏறி இருக்கிறேன். அதோ ரெண்டு பேர் போகிறானுங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன், டாமின்ட்ரி போகிறானுங்க. ஆனால் அங்கங்கே இப்போல்லாம் குப்பை தொட்டி வச்சுருக்குறாங்க, க்ரீன் சைக்கிள்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே ஒரு ரெண்டு பெரிய மரம் இருக்கும், இது இல்லை இதை விட பெருசாக ஹைட்டாக இருக்கும். இதை அந்த பேருக்கு இருப்பாங்க அந்த மாதிரி. இந்த இடத்துல பிரின்சிபல் கார் நிற்கும், டிடிடி 3757 சொல்லிட்டு ஒரு மெட்டடோர் வேனு. அப்போ ஸ்கூலில் அந்த திரவியான ஓட்டுற பஸ்ஸு, நைனா ஓட்டுற வேன், அதுக்கப்புறம் ஒரு எல்லோ வேன் வாங்கினாங்க. இப்போ நிறைய பஸ் வந்துருச்சு. இந்த டிஷ் தெரிவிக்கிறது தான் பிரின்சிபல் வீடு, இது டாமெண்ட்ரி, இது ஜேபியானோட கார். ஏதோ எலக்ட்ரிக்கல் இருக்கு, எது நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே ஏறணுன்னா இதுதான் மெஸ்ஸுக்கு போகிற வழி. ஒரு நாள் யோசித்து பாருங்க, மூணு வாட்டிக்கு மேலே நான் வந்து இதில் ஏறி இறங்குவேன். எக்ஸசைஸே தேவையில்லை, சும்மா தான் இருந்தேன். எப்போ விளையாட எடுத்துனா இவங்களே இந்த சைனா கார பசங்க. இந்த ரெண்டுதும் சின்ன மரமாக இருந்தது, இப்போ பெரிய மரமாயிடுச்சு. நான் வந்த புதுசில் இந்த பில்டிங் ஆஃபீஸாக இருந்தது, அதுக்கப்புறமா இப்போது லேடிஸ் டாமாக இருந்தது, இப்போ டாமாக தான் இருக்குது. வெள்ளையாக சொல்லி அனுப்பிது பாருங்கள், இதுதான் எங்கள் பிரின்சிபல் காரு. நான் ஸ்கூலில் சேர்ந்த புதுசில் ஒரு கான்டஸாக ப்ரௌன் கலர் வச்சுருந்தார், அப்புறமா அது வந்து ஒரு கிரே டிண்டட் கான்டஸாக வச்சு, அதுக்கப்புறமா வந்து ஒரு எஸ்டேட் வச்சுருந்தார், அப்புறமா ஒரு லான்சர் வாங்கினார், இப்போ அது வந்து ஒரு ஸ்கோடா ஆக்டாவியா ரைடரில் வந்து நிற்கிது. அதுதான் டேங்க்கு, ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்கு. நாங்கள் இருக்கும்போது இந்த இடம் ஃப்ளோரிங்லாம் கிடையாது, ஒரே மண் தான். இந்த இடத்துல ரெண்டு மரம் இருக்கும், அதில் உட்காந்துலாம் டீ சாப்பிடுவோம், அப்படியே இறங்கி போயிடுவோம். இப்போ ஏதோ கடப்பாக்கள்லாம் போட்டு ரிசார்ட் மாதிரி இருக்குது. இதுதான் ஸ்மால் கிரவுண்டு, இப்போ 80 லட்சம் அதுக்குள்ள ஸ்டேடியம் ஆகிடுச்சு. அதே ஸ்விங்கு, ஆனால் ஸ்விங்கத்தான் அதில் காணும். அப்படியா பார்த்துட்டு ரொம்ப ஆஃபீஸராக இருக்கான், கைவிடுப்பா. இவன் இப்போ எஸ்பிஎல், நாங்கள் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்ததே கிடையாது, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மெஸ் டீசெண்டாக சாப்பிட்றானுங்க. நாங்கள் சாப்பிடும் போது தான் பெரிய டேபிள், ஸ்கூல் விட்டு போகும்போது தான் சிங்கிள் டேபிளில் 4 பேர் உட்கார மாதிரி போட்டானுங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு சார்